हेलो फ्रेंड्स वेलकम टू स्टोरी बाइट्स तमिल இன்றைய வீடியோக்கான பசில் இதுதான் பார்க்க தான் சிம்பிளா இருக்கும் கொஞ்சம் டீப்பா பார்த்தா தான் சரியான பதில் கிடைக்கும் அத கமெண்ட்ல சொல்லுங்க சரி பெட்ஸ்னா 90% மக்களுக்கு பிடிக்கும் ஒரு சிலர் பாசத்துக்காகவும் ஒரு சிலர் பாதுகாப்புக்காகவும் டாக்ஸ் வளர்க்கறாங்க அடங்காத டாக் பிரீட கூட அமைதியான ஒன்னா மாத்திடுவாங்க அப்படி வேற லெவலுக்கு இருக்க பீஸ்ட் எல்லாம் தான் இப்ப பார்க்க போறோம் கண்டிப்பா இந்த வீடியோ அமேசிங்கா இருக்கும் சோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு செகண்ட் ஸ்பென் பண்ணி லைக் பண்ணிருங்க உங்க ஒரு நொடி லைக்குக்கு தான் நான் ஒரு நாள் உழைக்கிறேன் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோக்களை உடனுக்குடனே நீங்க பார்க்கலாம் செர்ஃப்லைன் நைட் ஷெஃபர்ட் ஆடு மாடு பன்றியை மேய்க்கிறதுக்கு இந்த ஒரு டாகே போதும் இதுங்க அந்த மந்தையை கண்ட்ரோல் பண்ணி கராட்டிங்க மாதிரி வேட்டி ஆடுற விலங்கு கிட்ட இருந்து பாதுகாக்குமா இதோட உருவம் வேற லெவலுக்கு இருக்கும் சாதாரணமா 2 அடிக்கும் எழுந்து நின்னுச்சுன்னா மனுஷங்களை விட ஹைட்டாவும் இருக்குமா இதுல மேக்சிமம் 76 சென்டிமீட்டர் உயரத்துக்கும் 90 கிலோகிராம் எடைக்கும் இதுங்க இருக்குதான் முக்கியமா இவங்களை பிடிச்சு வைக்கிறது ரொம்பவே கஷ்டமா ஏன்னா குட்டி செயின்ல கட்டினாலாம் இதுங்க கண்ட்ரோல்டா இருக்காது ஹோல்ட் பண்ணிக்க முடியாது அதுக்காக ரொம்பவே ஸ்ட்ராங்கான செயின் வேணுமா அந்த அளவுக்கு பவர் இருக்கு இதோட பிறப்பிடம் நார்த் மேசிடோனியா அண்ட் செர்பியா அங்க பெஸ்ட் பாதுகாப்பு நாயா இத பார்க்கறாங்க யாராச்சும் இந்த டாக் இருக்கிற பக்கம் செவர் எகிரி குதிக்க நினைச்சா பேண்டை உருவிட்டு அனுப்பி விட்டுறோம் அண்ட் இந்த டாகை வளர்க்கறதுக்கு டென்மார்க்ல தடை பண்ணிட்டாங்க கேன்கல் இந்த நாயை வளர்க்கறதுக்கு உக்ரைன் டென்மார்க் பெலாரூஸ்ல தடை பண்ணிருக்காங்க மத்த டாக்ஸ கம்பேர் பண்ணும்போது இதோட கடிக்கிற ஃபோர்ஸ் அதிகமா இது 743 PSI சிங்கத்தோட கடியை விட அதிகம் அதாவது எலும்ப கூட ரொம்பவே சுலம்பமா பஞ்சு மாதிரி சாப்பிடுமா அதனால தான் புலியை கூட தாக்குறதுக்கு இதுங்களுக்கு தயக்கம் இருக்காது இவங்க சமாயிட்டா 1 மீட்டர் வரைக்கும் வளருவாங்க இதோட பெரிய கால்கள் இது 50 கிலோமீட்டர் பர் அவர் வேகத்துல டிராவல் பண்ண ஹெல்ப் பண்ணுது அண்ட் 2 மீட்டர் உயரம் இருக்க சுவரை கூட சுலபமா தாண்டும் சம்டைம்ஸ் இது ஓடணும்னு ஆசைப்பட்டா அவ்வளவுதான் பிடிச்சு கண்ட்ரோல் பண்றது கஷ்டம்னு சொல்றாங்க கேன் கோர்சோ கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல ராம்சேன்னு டாக் இருக்கும் அந்த பிரீட் நேம் தான் கேன் கோர்சோ பெர்முடா அண்ட் அமெரிக்கால இருக்கிற 8 ஸ்டேட்ஸ்ல இந்த பிரீட வளர்க்கறதுக்கு தடை பண்ணிட்டாங்க இவங்க பாதுகாப்புனாங்க பர்மிஷன் இல்லாம பல்ல காட்டிட்டு பக்கத்துல போக நினைச்சா 10 கிலோ காணாம போயிடும் பட் எல்லையை தாண்டி நீயும் வரக்கூடாது நானும் வர மாட்டேன்னு கேட் எல்லாம் தாண்டி போயிட்டு சண்டையை போடாதான் இதுங்களை வளர்க்க நினைச்சா காம்பவுண்ட் வால் ஹைட்டா தான் இருக்கணும் ஏன்னா இவங்க ஸ்டாண்டிங்லயே 1.5 மீட்டர் உயரம் இருப்பாங்க முக்கியமா தன்னை விட பெரிய உருவமா கூட இருக்கட்டும் கொஞ்சம் கூட தயங்காம தாக்குவாங்க அண்ட் காட்டு விலங்குகள் கிட்டையும் சண்டை போடும் அப்புறம் வேற லெவலுக்கு கடிக்கவும் செய்யும் ஆனா கேங்கலை விட கம்மி தான் தி அமெரிக்கன் ஷெஃபர்ட்ஷயர் டெரியர் இவங்களை விட அதிகமான பைட் என்டியூரன்ஸ் யாருக்குமே கிடையாது அதாவது ஒரு பொருளை கடிச்சா எத்தனை நாள் ஆனாலும் அது நினைக்கிற வரைக்கும் விடவே விடாது லைக் இந்த டயரை பிடிச்சிருக்க மாதிரி அண்ட் இவங்களோட ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா ஹை ஜம்ப் தான் 11 அடி இருக்க சுவர்ல கூட சுலபமா ஏறும் இந்த ஸ்கில்லுக்காகவே சுவிட்சர்லாந்து டென்மார்க் போர்ச்சுகல் ஜெர்மனி நார்வே பெர்முடா அண்ட் சம் US சிட்டிஸ்ல தடை பண்ணிட்டாங்க அண்ட் உக்ரைன் ரஷ்யா சிங்கப்பூர் ஸ்பெயின்ல எல்லாம் இதை வளர்க்கறதுக்கு ஸ்பெஷலா பர்மிஷன் தான் வாங்கணுமா பெல்ஜியன் மேலினோய்ஸ் இந்த டாக் எப்படி திறமையா ரூஃப்ல ஓடுது முன்னங்கால்கள் நிக்குது ஒயர் மேல நடக்குதுன்னு பாருங்க இந்த பிரீட ஸ்பெஷல் போர்ஸுக்கு பயன்படுத்துவாங்க US நேவில மேக்சிமம் இவங்க தான் இருப்பாங்களாம் ரொம்பவே சீக்கிரமா சொல்லி கொடுக்கறத கத்துக்கிட்டு சொல்றத செய்யுங்க அண்ட் இந்த டாக பாத்தீங்கன்னா 7.5 மீட்டருக்கு ஜம்ப் பண்ணுமா லிட்டரலி இது இம்பாசிபிள் தான் இவங்களுக்கு பாராசூட்ல கூட பறக்க ட்ரைனிங் கொடுத்து ஹைட்டை பார்த்து பயப்படாத மாதிரி பார்த்துப்பாங்க உக்ரைன் பெர்முடா மலேசியால இந்த பிரீட வளர்க்கறதுக்கு ஸ்பெஷல் பெர்மிஷன்லாம் வாங்கணும்னு சொல்றாங்க ரொடீஷியா ரிட்பேக் மிச்சிகன்ல இந்த பிரீட வளர்க்கறதுக்கு தடை பண்ணிருக்காங்க அயர்லாந்து உக்ரைன் பெர்முடால ஓனர்ஸ்க்கு இந்த டாக்ஸ வளர்க்க ஏத்த கண்டிஷன் சரியா இருக்கணுமா ஏன்னா இவங்க சம போல்டு காட்டு விலங்கு கிட்ட சண்டை போடும் ஈவன் வளர்ந்த சிங்கத்தையே விரட்டி அடிக்க பார்க்குமா இவங்களுக்கு ஓடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும் 48 கிலோமீட்டர் வேகத்துல இது டிராவல் பண்ணும் அண்ட் இதுல இன்னும் ஸ்பெஷல் என்னதுன்னா மரத்திலையும் இதுங்க ஏறுமா முக்கியமா டாக்ஸ் வளர்க்கறதுல அனுபவம் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த பிரீட் செட் ஆகுமா ஏன்னா எந்த மூமெண்ட்ல வேணாலும் சொல்ற பேச்சு கேட்காம திமிரு ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் வளர செட் ஆகுமா ஏன்னா அவங்களுக்கு கீழே மட்டும்தான் கண்ட்ரோல்டா இருக்கும் இதுங்க ரொம்ப அக்ரெசிவ் இன்சல்ட் பண்ணா சமக்கவும் வருமா அண்ட் ட்ரைனிங் கொடுக்கறவங்க பாத்தீங்கன்னா
ப்ரொபஷனலா இருக்கணும்னு சொல்றாங்க. அதுவும் குழந்தையா இருக்கும் போதுல இருந்தே. கேங்கலுக்கு அப்புறம் ஸ்ட்ராங்கான பைட் போர்ஸ் வச்சிருக்க டாக் இது. அதனால எதையாச்சும் கடிச்சு அதுவே விடுற வரைக்கும் அந்த பொருளை பிடுங்க முடியாது. அலபை உலகத்துல இருக்கிற மிகப்பெரிய நாய்கள்ல இதுவும் ஒண்ணு. 6 மாசத்திலேயே 80 சென்டிமீட்டருக்கு வளர்ந்துடும். இதுவே பெரிய டாக்னா நிக்கும் போது 2 மீட்டர் உயரத்துக்கு இருக்கும்னு சொல்றாங்க. இதுல 1 வயசு இருக்கும் போது 70 கிலோகிராமுக்கும் இன்னும் கொஞ்சம் பெருசாச்சுன்னா 125 கிலோகிராம் வரைக்கும் வெயிட் இருக்குமா. 1100 கிலோகிராம் எடை இருக்கிற காரையே சுலபமா இது எடுத்துட்டு போகுது. அதனால இதை எடுத்து பிடிக்கிறது கஷ்டம்தான். அதுங்க எங்க டிராவல் பண்ணதோ பின்னாடியே போகணும், வேற வழியே இல்ல. இவங்களுக்கு இயற்கையாவே சண்டை போடுற குணம் இருக்குது. ரஷ்யா, இத்தாலி, பெலாரஸ்ல இந்த பிரீட வளர்க்கறதுக்கு தடை பண்ணிட்டாங்க. ரோட்வெய்லர் மனிதர்களை அட்டாக் பண்றதுல இவர் தான் செகண்ட் ரேங்க். ஏன்னா அவ்வளவு பேர் இது கிட்ட கடி வாங்கியிருக்காங்க. மொத்த நாய்க்கடிகள்ல 10% இந்த 60 கிலோ சோத்து மூட்டையால தான். ஏன்னா திடீர்னு கோவப்பட்டு தாக்கிருமா. ஆனா எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் ராட்வேலர் செம்ம டாக்னும் சொல்லி கொடுத்தா அதை அப்படியே செய்யும்னு சொல்றாங்க. ஈக்வேட்டர் பெர்முடால ராட்வேலரை வளர்க்க தடை பண்ணிட்டாங்க. அண்ட் யூரோப்ல பல கண்ட்ரீஸ்ல இதை வளர்க்கறதுக்கு ஸ்பெஷல் பர்மிஷனும் வேணும். அமெரிக்கன் புல்டாக் டென்மார்க், மலேசியா, பெர்முடால இந்த பிரீட வளர்க்கறதுக்கு தடை பண்ணிட்டாங்க. ஏன்னா இதுங்க ஓவரா டாமினேட் பண்ணும். ஈவன் தூங்கிட்டு இருக்கும் போது கூட திடீர்னு எழுந்து எதிர்பாராத நேரத்துல தாக்க வரும். இவங்க சம ஸ்ட்ராங்கா கடிப்பாங்க. இந்த பிளானட்ல இருக்க பவர்ஃபுல் டாக்ஸ்ல அமெரிக்கன் புல்டாகும் ஒண்ணு. 4.5 டன் இருக்க வண்டிய கூட இதுங்க எடுக்கும். இது அதோட எடையை விட 100 மடங்கு அதிகம். டோகோ அர்ஜென்டினோ நார்வே, மலேசியா, டென்மார்க்ல இந்த டாகை வளர்க்க தடை பண்ணிட்டாங்க. உலகத்திலேயே பூமாச வேட்டையாடுற ஒரே டாக் பிரீட் இதுதான். இதோட பலமான தாடையை வச்சு எலும்ப கூட நொறுக்கிடுமா. இவங்க 40 கிலோமீட்டர் வேகத்துல ஓடுவாங்க. அதனால ஜாலியா பனிமலையில கேட் போர்ட வச்சுட்டு இதுங்களை ஓட சொல்லி சறுக்கிட்டே போகலாம். இதுக்காக ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணாதான் கண்ட்ரோலா இருப்பாங்க. இதுவே கொஞ்சம் டச் விட்டாலும் நம்மளை டேஸ்ட் பண்ணிடும். அதனாலதான் இந்த பிரீடை வளர்க்கறதுக்கு மேக்சிமம் யாருமே ப்ரிஃபர் பண்றது இல்லையா. பிட்புல் டெரியர் இவங்க தான் எல்லாத்துக்குமே லீடர். அமெரிக்கால மட்டும் நாய்கிட்ட கடி வாங்கின 34% மக்கள் பிட்புல்லால தான். இவங்க ரொம்ப அக்ரெசிவ், யாரா இருந்தாலும் சண்டை போடுவாங்க. இதுங்களோட தாடை தான் நாய்கள்லயே சமஸ்ட்ராங்க. இது கிட்ட சிக்கினா இந்த டயரை பாருங்க. இதே போலதான் நம்ம தொடையும் மாட்டிக்கிச்சுன்னா மறந்துட வேண்டியதுதான். ஜிம்முக்கு போகாமலே இதுங்க கட்டுமஸ்தா இருக்கும். அண்ட் கார், ட்ரக், ஈவன் டிராக்டரை கூட இழுக்கவும் செய்யும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல். அண்ட் இவங்களால 9 மீட்டர் சுவரை கூட தாண்ட முடியும். மொத்தம் 8 நாடுகள்ல பிட்புல்ல வளர்க்க தடை பண்ணிட்டாங்க. அப்புறம் 53 நாடுகள்ல ஸ்ட்ரிக்டான ரூல்ஸும் இருக்கு. அதனால இந்த டாகை வளர்க்கறது ரிஸ்க் தான். நான் கம்யூனிட்டி போஸ்ட்ல நடிகர்கள்ல யார் பாலிடிக்ஸ் வந்தா சிஎம் ஆவாங்கன்னு கேட்டிருந்தேன். விஜய்னும், 14% அஜித்னும், 9% சூர்யா, 7% அதர்ஸ், 2% விஷால்னு சொல்லிருக்கீங்க. தீ குச்சிகள் அப்படிங்கிறவங்க பாத்தீங்கன்னா விஜய் அண்ணா பின்னாடி நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு. ஆனா திரை கவர்ச்சி மட்டும் அரசியலுக்கு போதாது, தலைவர்களை தரையில தேடுங்க, திரையில தேடாதீங்கன்னு சொல்லிருக்காங்க. எங்க தேடினாலும் சரிப்பா, நல்லது யார் பண்ணாலும் ஓகே தான். மஞ்சுராதா மஞ்சுராதா அப்படிங்கிறவங்க பாத்தீங்கன்னா ப்ரோ வடிவேல் ஃபார் ஹிஸ் ஸ்பீச் அண்ட் பாடி லாங்குவேஜ் சொல்லிருக்காங்க. தலைவன் ஆக்டிங்கே திரும்பி வரல, இதுல பாலிடிக்ஸ்க்குலாம் வேற வாய்ப்பில்லன்னு தான் அர்த்தம். செல்வநாயகி யார் அப்படிங்கறவங்க பாத்தீனா பிரதர்ஸ், ஃபர்ஸ்ட் இப்படி எல்லாம் க்வெஸ்சன் கேக்குறத ஸ்டாப் பண்ணுங்க. அவங்க ஆக்டர்ஸ், அவங்க நல்லா நடிப்பாங்க, சோ அவங்க ஆக்டிங் நமக்கு பிடிக்கும். அண்ட் அவங்களோட ரியல் லைஃப் திங்கிங் யாருக்கும் தெரியாது. சோ இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் எல்லாத்தையும் தேவையில்லாதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிருக்காங்க. நீங்க சொல்றது கரெக்ட் தான், பட் ஒருத்தர் உண்மையா என்ன திங்க் பண்றாங்கன்னு அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். இது அரசியலுக்கு வந்தாலும் வெளிப்படுத்த முடியாது, அரசு அதிகாரி ஆனாலும் வெளிப்படுத்த முடியாது. நீங்க சொல்றதை பார்த்தா படிச்சவங்க தான் புத்தி சொல்ற மாதிரி இருக்கு. இந்த உலகத்துல படிக்காத மேதைகள் பல பேர் இருக்காங்க. யோசனைகளை வச்சு ஒண்ணும் செய்ய முடியாது, தையல்ல தான் இருக்கு. கேமிங் வித் ரியல்டி அப்படிங்கறவங்க பாத்தீங்கன்னா நான் ஸ்கூல்ல தூங்குவேன்னா ஆஃப்டர் லஞ்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் எனக்கு இருக்கிற ஒரே வேலை தூங்குறது மட்டும்தான். ஏன்னா வேற லெவலுக்கு தூங்கியிருக்கேன் நான். அண்ட் இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா ஓட் பண்றது நம்மளோட உரிமை, தயவு செஞ்சு மண்ணையும் மக்களையும் நேசிக்கிற கட்சிக்கு வாக்கு செலுத்துங்கன்னு சொல்லியிருக்காங்க. என்ன கேட்டா அப்படி யாருமே கிடையாது. ஏன்னா இங்க இருக்கவங்க எல்லாருமே அடுத்தவங்க பண்ணத குறைகளை வச்சு வாக்கு சம்பாதிக்க நினைக்கிறானுங்க. அண்ட் நிறைய கட்சிகள் பாத்தீங்கன்னா எப்படி ரன் ஆகுதுன்னே தெரியல. அதோட உண்மைய மக்களுக்கு அவங்க சொல்லணும். ஏன்னா வருஷம் முழுக்க ஊர் ஊரா சுத்திட்டு கிடக்குறாங்க. அவங்களுக்கு எப்படி இன்கம் வருதுன்னு மக்களுக்கு தெரிய வச்சே ஆகணும். அப்புறம் ஏதாச்சும் ஒரு மீட்டிங்னா வேற லெவலுக்கு ஸ்பெண்ட் பண்ணி கட் அவுட் எல்லாம் வைக்கிறானுங்க. இதுக்கான சோர்சஸ் எங்க வருது, எந்த பினாமி கம்பெனிங்க கொடுக்குறாங்கன்ட்டு அவங்க ப்ரூவ் பண்ணணும். அண்ட் ஒவ்வொருத்தருக்குமே கட்சிக்கான நிதி எங்க இருந்து வருதுன்ட்டு வெளிப்படையா சொல்லி ஆகணும். அப்போதான் இவங்க உண்மையாவே மக்களுக்காக தான் ஒர்க் பண்றாங்களா, இல்ல கார்பரேட்டுக்காக வின் பண்ண நினைக்கிறாங்களா ஊருக்கே தெரிய வரும். சரி, இன்னோட கமெண்ட்ஸ் அவ்வளவுதான். இதே மாதிரி உங்களோட கருத்துக்கள் வரணும்னா மறக்காம நான் எல்லா வீடியோலையும் கேட்கிற கேள்விக்கு உங்களோட பதில சொல்லிடுங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.